Hello friends, welcome to our channel. So last video la decimal la irundhu binary conversion paathom and in the video la adutha decimal la irundhu octal conversion paakalam. So namba decimal la irundhu binary ku enna steps namba follow pannamo adhe steps dhaan ingeyum follow panna porom. Or chinna difference mattum dhaan adhu enna nu paathinga appadina decimal to binary la namak inge base representation la 2 irunduchu. Ipo octal ku namba convert pananum abingiradunala inge base vandu 8 a irukku seringla. So anga paatha adhe steps dhaan integer part na irundha part a irundhadu appadina neenga base ala divide pananum and fractional part a irundhuchu appadina base ala multiply pananum seringla. So first or example paakalam. 132 to the base 10 kuduthirukanga and idha vandu neenga octal number ah convert pananum. So 132 la vandu pathinga appadina decimal point illa fractional part illa pure ah en vandu idhu vandu integer part ah da irukku. So 132, so integer part na namba enna paathom base ala just divide panikitte varanum but inge namakku base value enna nu pathinga appadina 8. So 8 ala first 132 ah divide panunga. So 8 ones are 8, micho 52 irukum. So 8 6 are 48, micho 4 vandu remainder seringla. Next again 8 vandu marubadi divide paninga appadina 8 2s are 16, remainder illa, so 0 seringla. So ipa 8 vandu 2 8 ku adutha last value la vandu pathinga appadina 8 oda compare pananum. 8 ku kammiya irundhucha appadina namba stop pananum solirundhen. So inge last ah namakku 2 kedachirukku, so idoda neenga stop panikalam. Stop pannittu marupadiyum enge mudichingalo anga irundhu oru upper arrow potukonga. So ipo idhula irundhu ungaloda converted value neenga ezhudhikalam, which is 204 to the base 8 seringla. Idhu vandu integer part mattum kuduthirundanga appadina ungalku ipdi simple ah mudinjirum seringla. Ipo next second example la ஒரு integer part and fractional part இருக்க மாதிரி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் 25.625 சரிங்களா. இப்போ இதில் 25 அப்படிங்கிறது இன்டீஜர் பார்ட், 0.625 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட் சரிங்களா. அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இன்டீஜர் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பேஸால் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ 25 8 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 3 24, ரிமைண்டர் 1, அங்கேருந்து ஒரு அப்பர் ஆரோ போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இன்டீஜருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 0.625, ஸோ 0.625 இன்டூ பேஸ் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். பேஸ் வந்து நமக்கு இப்போ இங்கே 8, ஸோ இன்டூ 8 சரிங்களா. ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5.0 நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த 5 மட்டும் நம்ம தனியாக எழுதிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ரெப்ரசன்டட் வேல்யூ. மிச்சம் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை மறுபடியும் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ 0.0 × 8 போட்டால் திருப்பியும் நமக்கு 0 தான் கிடைக்கும் அண்ட் அந்த 0-வை நான் மறுபடியும் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம அதே டவுன்வர்ட்ஸ் ஆரோவை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா இன்டீஜர் பார்ட்டில் என்ன கிடச்சிருக்கு, 31. ஸோ 31 பாயிண்ட் இங்கே மேலேருந்து எழுதணும். ஸோ 50 50 சரிங்களா. ஸோ 25.625 அப்படிங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 31.50. ஸோ இங்கே பேஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க, இல்லைனா இது என்ன கன்வெர்ட்டட் வேல்யூ அப்படிங்கிறதே வந்து தெரியாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். 82.250. ஸோ இப்போ இதில் இன்டீஜர் பார்ட் வந்து 82, ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து 250. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டீஜர் பார்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ 82 8 டிவைட் பண்ணணும். 8 ஒன்ஸ் ஆர் 8, ஸோ இங்கே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 0, ரிமைண்டர் 2 சரிங்களா. ஸோ 8 விட இன்னும் கம்மி ஆகலை. ஸோ இன்னொரு டைமும் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 8 ஒன்ஸ் ஆர் 8, ரிமைண்டர் 2 சரிங்களா. ஸோ 8 விட கம்மியான வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்பர் ஆரோ போட்டிங்க அப்படின்னா இன்டீஜருக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, இப்போது
fractional part irukku. So fractional part oda value enna 0.250 into base value enna 8, which is equal to 2. Okay va? So ipa idhula inda 2 value neenga thaniya ezhudhikonga. Micha enna irukku 0.000. So 0.00 into 8 ala multiply panna marubadi namakku 0 dhaan kedaikum. So and the 0 va marubadi consider panikonga. And ipo arrow mark pathinga appadina downwards. Okay va? So ipa total ah nama convert panirka value va replace panirlaam. So 82.250 adu vandi eppadi replace pannalam appadina inge vandu neenga integer part la enna value kedachirukku 122. So 122 point inge enna kedachirukku namakku 20 to the base 8. So ipa idhu dhaan vandu kuduthirukka decimal value ku equivalent ana octal value. So, this is decimal to octal conversion. That is the procedure. The base is different. Okay, ma? So, in the video, you have any doubt in the comment section, post it. In the video, you like, share, subscribe, and support. So, thank you so much, friends.